ப்ரைஸ் த லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், நாம் தொடர்ந்து ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தியானம் பண்ணிகிட்ருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை குறித்து. ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் முதலாவது என்ன பார்த்தோம்? ஆவியில் எளிமையாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யார் துயரப்படுகிறவர்கள் என்பதை போன வாரம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? சரி, அதை இன்னும் நம்ம விளக்கமாக சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல் காரியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, போட்டி இல்லாமல் வாழணும். சொல்லுங்கள், ஆவியில் எளிமையாக இருக்கிறதுனா எப்படி போட்டி இல்லாமல் வாழ்கிறது, சரிங்களா? எப்படி எப்படின்னா, இப்போ நாம் ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒருத்தன் வேணும்னே அப்படி உரசுற மாதிரி அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டான்னா, நம்ம ஆவி சும்மா இருக்காது பாருங்கள், அவனை விரட்டிட்டு போகணும் அப்படின்னு தோணும். போய் அவனை என்ன செய்தின்னு கேட்கணும்னு தோணும். இது என்னன்னா, ஆவியில் எளிமை இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆவியில் எளிமையாக இருக்கிறதுன்னா என்ன? யாரிடத்துலேயும் நாம் போட்டி போடக்கூடாது. யாருக்கிட்ட போட்டி போகணும்னு நினைக்கிறீங்க? நாம் நம்மக்கிட்ட தான் போட்டி போடணும், வேறு யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? போட்டி போடக்கூடாது. இன்றைக்கி நான் இவ்வளோ சூப்பராக இருக்கேனா, இதை விட நாளைக்கு நான் சூப்பராக இருக்கணும், போட்டி போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், மேலே வரணும். அப்போ முதல் கலாச்சாரத்தில் முதல் பகுதி என்ன? யாரோடையும் போட்டி போடக்கூடாது. ரெண்டாவது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதான போன வாரம் பார்த்தோம், யாரையும் காயப்படுத்த கூடாது, யாரோடையும் போட்டி போடக்கூடாது. ரெண்டாவது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 5:5 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. லகதரதி கரபௌ ஷகதலதி கரபா, ஹலலூயா. சரி, இப்போ முதல்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்றை பார்த்தோம். ஆவியில் எளிமையாக இருந்தால் என்ன லாபம்னு பார்த்தோம். துயரப்படுகிறவர்களுக்கு எப்படி ஆறுதல், எப்படி ஒரு லாபமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வாரம் சாந்த குணமாக இருப்பவர்களுக்கு என்னென்ன லாபம்லாம் கிடைக்கும், பலன் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து சாந்த குணமாக எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ சாந்தமாக இருப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னா, சங்கீதம் 37:11, சங்கீதம் 147:6, சங்கீதம் 149:4, நீதிமொழிகள் 14:29, நீதிமொழிகள் 16:32. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாந்த குணமாக இருப்பவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தெளிவாய் சத்தியம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது. கவனமாக கவனிங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாந்தமாக இருப்பவங்களுக்கு பூமியை தன் வசப்படுத்தி கொள்வார்கள். சாந்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பூமியை தன் வசப்படுத்தி கொள்வாங்க. அடுத்து, மிகுந்த சமாதானமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வேணுமா வேணுமா வேணாமா? பூமி உங்கள் கைக்கு வேணுமா வேணாமா? பூமியை நம் வசப்படுத்தி கொள்ளணும். ஹலலுயா சொல்லுங்களேன். அடுத்து, மிகுந்த சமாதானமாக இருப்பாங்க. மூணாவது, மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க? சாந்த குணம் உள்ளவங்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சாந்தா அப்படின்னு பேர் வச்சுருந்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் சாந்தமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹலல்லூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஏன்னா சாந்தகுமாரி, சாந்தகுமார் இப்படியெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. அப்படி பேர் வச்சவங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் அதாவது சாந்தமாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
இன்னும் கொஞ்சம் தடுமாறுதா சொல்கிற புரியுதுங்களா? சாந்தகுமார் சாந்தகுமாரியெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறத மட்டும் தெளிவாக தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்வாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சாந்தமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? உயரமாக இல்லை, உயர்வாக. என்னங்க? ஆமாம், உயரம்லாம் முக்கியம் இல்லை, உயர்வு தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு உயர்வாக இருப்பாங்க. அடுத்து சாந்த குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருப்பாங்க. சொல்லுங்கள், எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? பாதுகாப்பாக இருப்பாங்க. சாந்த குணம் உள்ளவங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? எப்படி இருப்பாங்க? மகா புத்திமான்களாக இருப்பாங்க. என்னங்க? ஏ, மூலக்காரனாக இருக்காப்பா சொல்கிறாங்கல்ல, எங்கேருந்தியா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறோம்ல, யாருமே சிந்திக்க முடியாத அளவுக்கு பாவியானவர் நமக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஒரு வெளிப்பாடு. என்னடா வித்தியாசமாக இருக்கே, இது என்ன காரணம் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மகா புத்திமானாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அப்பனுக்கே பாடம் சொல்கிற மகனாக இருப்பாங்க. அப்பனுக்கு பாடம் சொல்கிற மகனாக இருப்பாங்க. மகனே அப்பனுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு. நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன வயதில், இப்போ என்னுடைய வயதை விட அதிகமாக என்னோட கூட வயது உடையவர்கள் இந்த சத்தியத்தை கேட்குறாங்க. வயது வித்தியாசம் பார்க்காம ஆமேன்னு சொல்கிறாங்க. மெய்யாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. காரணம் என்ன பாருங்க, மகா புத்திமானாக இருப்பாங்க. வயசு ஒரு மேட்ரே கிடையாது, சாந்த குணமாக இருந்தால் யாரு வேணாலும் மகா புத்திமானாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் எத்தனை வயசில் தேவாலயத்துக்கு போனார், சிறு வயதில் போனார். ஆனால் அங்கே இருக்கிற ஞானிகள் அவரை உட்கார வச்சு பேச சொல்லி கேட்டாங்களாம், வியந்து பார்த்தாங்களாம், என்ன ஒரு ஞானம், மகா புத்திமான். காரணம் என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமான்களாக இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு லாபம் என்ன தெரியுமா? உத்தமமாக இருப்பாங்க. என்னங்க? உத்தமமாக இருப்பாங்க. பாதுகாப்பு எப்படி அப்படின்னா, இது எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் உள்ளது. அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு வசனம் இருக்கு. என்னங்க? உத்தமனுக்கு கர்த்தரே துணையாக இருக்காரு. அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் எப்பவுமே உத்தமனாகத்தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? உத்தம புத்திரனும் உத்தம புத்திரியுமா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? உத்தம புத்திரனுமாக, உத்தம புத்திரியாக நீங்கள் இருப்பீங்க. எப்படி இருந்தா? சாந்தமாக இருந்தா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நம்முடைய பேர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரி, இப்போ சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு லாபம் என்னன்னு பார்த்துட்டோம். சரியா, இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, சாந்த குணமாக இருப்பது எப்படி, இது நமக்கு கண்டிப்பாக தேவை. பார்த்துக்கங்க, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் மூன்றாவது ஒரு காரியம், சாந்தமாக வாழ்ந்து பழகணும், சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளணும், சாந்த குணம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சாந்தமாக இருப்பது எப்படி, இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 15:18 சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். என்னங்க சொல்லுங்க? சொல்லுங்க, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். என்னங்க சொல்லுங்க? இதிலிருந்து என்ன தெரியுது? சாந்த குணமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கீவேர்டு கிடச்சிருச்சு. சாந்த குணம்னா எதில் வெளி எப்படி தெரியும் அப்படின்னா, சண்டை ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றக்கூடாது, எரியிற நெருப்பில் தண்ணியை ஊற்றுறவன் தான் சாந்த குணம் உள்ளவன்.
அதுக்காண்டி வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து ஊற்றி விடாதீங்க, அடுப்பு அணைஞ்சு போயிடும். அப்புறம் குக்கரில் விசிறு வராது, காய் வேகாது, அப்புறம் குழம்பு கொதியாது, பார்த்துக்கோங்க. அப்போ எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி நிறைய உண்டு, ஆனால் எரிய நெருப்பில் தண்ணி ஊற்றி அணைக்கிற ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மி, பார்த்துக்கோங்க. ஒருத்தர் ஒருத்தரை பற்றி சொல்ல வர்றாங்க, கோபப்படுத்துகிறாங்க, கோபம் உண்டாக்குற மாதிரி சொல்கிறாங்க, சண்டை உண்டாகுது அப்படின்னா அந்த இடத்துல மூணாவதாக ஒரு நபர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அந்த சண்டையை சமாதானமாக மாற்றணும். அந்த சண்டையை என்ன பண்ணணும், அமர்த்தணும். இங்கே பாருங்கள், சாந்த குணம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். அவன் டெக்னிக்காக அந்த சண்டையை அவனால் ஆஃப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவன் ஏற்கனவே எப்படிப்பட்டவன், அவன் மகா புத்திமான், புத்தியை யூஸ் பண்ணி அந்த சண்டையை நிறுத்த முடியும். ஒன்றுமே இல்லாத சண்டையை புகச்சு விட்ருவாங்க, பார்த்துருக்குறீங்களா, பார்த்துருக்குறீங்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்க, உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு சின்ன சண்டையாக இருக்கும், ஒன்றுக்கு பத்து காசுக்கு பொறாத அந்த சண்டை, என்னங்க பத்து காசுக்கு கூட பொறாத அந்த சண்டை, சின்னோண்டு சண்டையாக இருக்கும். அந்த சண்டையை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 90% அதை ஊதி டெவலப் பண்ணி பெருசாக்கி விட்ருவாங்க. பார்த்துருக்குறீங்களா, உங்கள் வீட்டுக்காரர் அப்படியா சொன்னாரு, உங்கள் மனைவி அப்படியா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ரெண்டு இலி இழுத்தாங்கன்னா போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ப்ரெஷர் ஏற்றிடுவாங்க, அப்படியே கிர்ன்னு ஏறிடும். நல்லா கவனிச்சுக்கங்க, ஒரு நாளும் நாம் அப்படி இருக்க கூடாது. எந்த இடத்தில் சண்டை உருவாகிற சூழல் இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த சண்டை உருவாகாத அளவிற்கு அதை அமர்த்துகிறவர்களுக்கு பெயர்தான் சாந்த குணம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுவும் தப்பு. சில பேர் சண்டையை ஊதி ஊதி பெருசாக்கி விடுவாங்க, அதுவும் தப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ராகா தேலே ஹதர தே கரபா அந்நிய பாஷை பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு அந்த குடும்பத்தையே ரெண்டாக்கி விட்டுருவாங்க. அப்படி இருக்க கூடாது. பரலோக கலாச்சாரம் எப்படிப்பட்டது, பரலோக கலாச்சாரத்தில் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கலாச்சாரம் என்ன, சாந்தமாக இருப்பது. சாந்தமாக எப்படி இருக்கணும், சாந்தமாக எப்படி இருக்கணும்னா, நாம் மற்றவர்களைப் போல மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு அந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் அந்த பிரச்சனையை சரி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த சண்டையை இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். சொல்லுங்கள், இனி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கே அறியாமல் நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுதா, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் காதில் கேட்டு அதை பெருசாக்கி விட்டுருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா, ஏதாவது இருந்துச்சுன்னா ஆமானா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் குடும்பத்தில், ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில், ஒரு பிரச்சனை இருக்குது மகளுடைய வாழ்க்கையில், ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் சொந்த பந்தங்களிடத்தில், பிரச்சனை இருக்குது உங்கள் நண்பர்களிடத்தில், பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தயவு செய்து பெருசுப்படுத்தாமல் அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணணும், உடனடியாக நிறுத்தணும். அதுக்கு பேர் தான் சாந்த குணம் உள்ளவர்கள். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு இரண்டு நபர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சில பேர் சண்டையை அமர்த்துறங்கிற பேர்லேயே இவங்க சண்டைக்கு போயிடுவாங்க, அப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? சமாதானம் பண்ணுறங்கிற பேரையில் இவங்க இங்கே அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, பெரிய அப்படியே இவங்க வந்து இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி தான் பேசணும், விடுங்க பார்த்துக்கலாம், சரியாயிருங்க, இது கோபத்தில் ஏதோ பேசுகிறதுங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் பேசுனேன். ஏய் என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசுவியா, வாயமர பேசாமல் உட்காரு, ஏய் நீ பேசாமல் உட்காரு அப்படின்னு பேசும்பொழுது அங்கே சண்டைக்கு போயிட்டுருக்கிறவன் என்ன பண்ணிடுவான், நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடும் அப்படி பேசுனா. சொல்ல புரியுதுங்களா, என்ன கனகராஜன்ன இந்த அனுபவங்களெல்லாம் இருக்குங்களா,
ஆமாம், நாம் சண்டையை அமர்த்துறது கூட எப்படி தான் அமர்த்தணும், சாந்தமான வார்த்தைகளை சொல்லி தான் அமர்த்தணும். தேவையில்லாத வார்த்தைகளை அப்படியே கோபமாக பேசினா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க, அதெல்லாம் தப்பு. அன்பான பிரதியுத்தரமாக இருக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன், ஹலலுயா சொல்லுங்களேன். அப்போ சாந்த குணத்தோட முதல் பாகம் என்னன்னா, அதோட முதல் தரம் என்னன்னா, முதல்ல சண்டையை அமர்த்துகிறவர்கள், சண்டையை உண்டாக்காம சண்டையை அமர்த்துறவங்களுக்கு பெயர் தான் என்னது, சாந்த குணம் உள்ளவர்கள். ரெண்டாவது, சாந்த குணம் உள்ளவர்கள்னா யார் அப்படின்னா, சீர்பொருந்த பண்ணுவது யாருங்க? கலாத்தியர் 6:1-2 வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். சீர்பொருந்த பண்ணுங்கள், நல்வழிப்படுத்துங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் சேர்ந்து அவனோட சேர்ந்து குறை பேசாத. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே என்ன சொல்றாரு, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், நீங்க இன்னைக்கு சபையில் திரளான நபர்கள் இருக்கிறீங்க, இப்ப இவ்வளோ இத்தனை பேர் இருக்கிற இந்த இடத்துல யாராவது ஒருத்தன் தவறு செஞ்சிட்டானா, நீங்க கண்களில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டான், அப்ப பாவத்தை செய்யறான், ஒண்ணு ஏதோ ஒரு பாவம் செய்யறான், இல்ல எனக்கு விரோதமா ஊழியக்காருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படிப்பட்டவர்கள் உங்க கண்களினால் பாத்தீங்கன்னா, உங்க காதுகளினால் கேட்கறீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, அகப்பட்டாலன்னா என்ன, அகப்பட்டானா என்ன மாட்டிக்கிறது, அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, ஊரெல்லாம் தூற்றி திரியக்கூடாது, ஊரெல்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணணும், உடனே ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், நல்ல கவனிங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். என்ன, குற்றத்தில் அகப்பட்டவனை மேலே மேலே அவனை குத்தி குத்தி காயப்படுத்தாம, அவனை சொல்லி சொல்லி கோபப்படுத்தாம, சாந்தமாக அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்லி, சாமி நீ செய்கிறது தப்புப்பா, அப்படி செய்யாத, என்னதான் இருந்தாலும் அது உனக்கு என்ன உண்டாக்கும், கேட உண்டாக்கும், ஊழியக்காருக்கு விரோதமாக முறுமுறுக்காத, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நாம் இப்படி தான் பேசணும்னு சொல்லி சாந்தமுள்ள ஆவியோட அவர்களிடத்துல பேசி அவர்களை என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அவங்கள சீர்பொருந்த பண்ணணும், சீர்பொருந்த பண்ணணும். உங்களுக்கு உதாரணத்தை சொல்லட்டுங்களா, வீடுகளில் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா, சிறு வயசில் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிருக்கீங்களா, கோச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம், ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிலாம் போயிருக்கீங்களா வெளியில், அந்த மாதிரி அனுபவம் இருக்கு? இல்லை கொஞ்சம் நேரம் பேசாமல் வெளியில் போயிருக்கிறீங்களா, யாருக்கிட்டையும் பேசாமல் இருப்பீங்க தெரியுங்களா, அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் எங்கே போயிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது, தேடுவாங்க இவங்க. இந்த அனுபவங்கள் இருக்கா? அப்போ நல்ல மனுஷங்க கையில் மாட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை, நல்லா கவனிங்க. அதே கெட்ட மனிதர்கள், கெட்ட எண்ணமுள்ள மனிதர்கள்ட்ட மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்கள் அப்பன் எப்போவுமே அப்படிதான்ப்பா, உங்கள் அம்மா எப்போவுமே அப்படித்தான், உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, யார்கிட்ட பெத்த பிள்ளைகிட்டேயே இன்னொருத்தவங்க அவங்க அம்மாவை பற்றி அவங்க அப்பாவை பற்றி தப்பாக தரகுறவா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க யாருன்னா, இவங்க ஆவிக்குரியவர்களே கிடையாது. ஆனால் இதே ஒரு ஆவிக்குரியவர்கள் கரத்தில் அந்த குழந்தை கிடைக்குது, அந்த குழந்தைகிட்ட பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னு என்ன செய்வாங்க, எப்பா என்னதான் இருந்தாலும் உன்னை பெற்ற தாய், உனக்காக பாடுபடுகிற உங்கள் அப்பா, அவங்க ஏதோ கோபத்தில் பேசியிருக்கலாம், அதை போய் நீ பெருசாக எடுத்துக்க கூடாது. என்ன பண்ணணும், அவர் தான் உங்க, அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணு, வீட்டுக்கு போ. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆவிக்குரியவர்களாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்தி சீர்பொருந்த பண்ணுறாங்க. என்ன சீர்பொருந்த பண்ணுறாங்க, அப்பா அம்மா கெட்டவங்க என்கிற அந்த மனநிலையை மாற்றி நல்லவங்க என்கிற மனநிலையை வைக்கிறாங்க உள்ள.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் அந்த ரகசியத்தை சொல்லித்தரார் பாருங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மிடத்தில் யாராவது ஒருவர் வந்து யாரை பற்றியாவது, யாரை வேண்டுமானாலும், யாரை வேணும்னாலும், கட்டின கணவனையே தப்பாக பேசுவாங்க, கட்டின மனைவியை தப்பாக பேசுவாங்க, பெற்றெடுத்த பிள்ளை அசிங்கமாக பேசுவாங்க, என்னங்க அவங்க யாரை கெட்டவங்களா காட்டுறாங்களோ அவங்க நல்லவங்க என்று நாம காட்டி அவங்களோட சீர்பொருந்த பண்ணணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. புரியுதுங்களா பவுலண்ணே, புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ யார் வந்து நம்ம இடத்துல பேசினாலும், யாரை பற்றியாவது நம்மக்கிட்ட அவங்க தப்பானவங்க அப்படின்னு பேசுனா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்காரு கிடையாது, அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, ஹலோ எஸ்க்யூஸ் மீ, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைங்க கிடையாது, உங்கள் பிள்ளைங்க சூப்பரானவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, தயவு செய்து அவங்க நல்லவங்க அப்படிங்கறத எடுத்து காட்டணும். இதுதான் ஒரு சாந்த குணம் உள்ளவனுக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். இதை செய்வீங்களா? செய்வீங்களா? யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும் இந்த பரலக கலாச்சாரத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது, கைகொள்ளணும். ஆண்டவரோடு நம்ம ட்ராவல் பண்ணுன்னா இது நம்மக்கிட்ட இருக்கு, கண்டிப்பாக இருக்கணும். யார் வந்து உங்ககிட்ட யாரை பற்றி பேசினாலும் அவங்க தப்பானவங்க என்கிற மனநிலை பேசுனாங்கன்னா, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, என்னை பாருங்கள், ஏன் அப்படின்னா நானே அந்த தவறுகளை செய்திருக்கிறேன். என்கிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா நானும் அவங்களை கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன், ஆமாம் 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 போடுவேன். அப்போ நானும் என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் மனசுக்குள்ளே ஆமாம் அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மனநிலை வந்துடும். இப்போ என்ன என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை விட்டுட்டு பிசாசின் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது, நல்லா கவனிங்க. அப்போ யார் வந்து நம்ம இடத்துல யாரை பற்றி தவறுதலாக சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்கள் நினைப்பது தவறு, அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இது முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை குறித்து யாராவது உங்களிடத்தில் பேசுனாங்கன்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது, அவங்கக்கிட்டையும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்குது, அவங்களோடையும் ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், புரிய வச்சிடணும். இதுக்கு பேர் தான் சீர்பொருந்த பண்ணுறது. சீர்பொருந்த பண்ணுவீங்களா? ஆமாம், இதை கல்யாணத்துக்கு சீர் கொடுக்குற மாதிரி பானை சட்டி கட்டில் பீரோ மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்குற சீர் இல்லை. இந்த சீர் வந்து சரியாக அவங்கள புரிய வச்சு, கெட்டவங்கன்னு பார்க்குறவங்கள நல்லவங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் சீர்பொருந்த பண்ணுவது. புரிஞ்சிருச்சிங்களா? ஹலோ, புரிஞ்சிருச்சிங்களா? ஆமாம், உங்களுக்கு யார் மேலேயாவது இப்போ யாராவது உங்களுக்கு கெட்டவங்களாம் தோணுது, அவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களை சீர்பொருந்த பண்ணுறேன். யாராவது இருக்காங்களா உங்களுக்கு பிடிக்காதவங்க, யாராவது இருக்காங்களா? முதல்ல இருந்தாங்க, இப்போ இல்லை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பரலோக கலாச்சாரத்தில் வாழ்ந்தால் நமக்கு பிசாசை தவிர வேறு ஒருவனும் எதிரியாக இருக்கவே முடியாது. நான் பிசாசவே வாட மாப்பிள்ளன்னு தோளில் கை போட்டு போட்டு போயிட்டுருக்கலாம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவனால் நம்ம கூடவே, நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கங்க. அவனால் பிசாசை மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவான். எப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பிசாசுவே மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவான். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அதனால தாங்க பிசாசுக்கிட்ட இயேசு தைரியமாக பேசுகிறாரு. அவன் பேசுகிறதுக்கு அவர் நினச்சிருந்தா அப்படிங்க அதுக்குள்ளே அவனை காலி பண்ணி விட்டுருப்பார். ஆனால் அவர்கிட்ட பேசுகிறாரு பாருங்க, அவர் மதிக்க தெரிந்தவர், நம்முடைய ஆண்டவர், நல்ல தகப்பன். அதனால தான் அவரை நல்ல தகப்பன் சொல்கிறோம். நல்ல தகப்பன் சொல்லுங்கள், சொல்லுங்கள், நல்ல தகப்பன் சொல்லுங்கள். சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் பிடிக்கும் பாருங்க. நல்ல தகப்பன் சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன், அவர் நல்லதைத்தான் கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லதைத்தான் கற்றுக் கொடுப்பார். சரி, கவனிங்க, நேரா உட்காருங்க. பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சீர்பொருந்த பண்ணுவதில் நீங்க எப்பவுமே ஆர்வமா இருக்கணும், சரிங்களா? சீர்பொருந்த பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தெளிவா கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சா? யார் வந்து உங்கள்கிட்ட அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தங்கச்சை குறித்து, அக்காவை குறித்து, தம்பியை குறித்து, இப்படி சொந்த பந்தங்கள், அவங்கள யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கள தான் குறையா சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது,
அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கிறேன், அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க கெட்டவங்க என்கிற மனநிலையோடு நம்மக்கிட்ட வருவாங்க, நாம் சொல்லணும் அவங்க நல்லவங்க என்கிற மனநிலையை மாற்றி அவங்கள அனுப்பிடணும். இதுதான் சாந்த குணம், சரிங்களா? ஏன்னா எப்போவுமே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவரும் நாமும் கலந்து இருக்கிறதுனால நாம் அப்படி தான் வாழணும். ஆமென் சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேரை நான் சீர்பொருந்த பண்ணுவேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேரெல்லாம் சொல்ல முடியும் சீர்பொருந்த பண்ணுவீங்களா? இன்னும் யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும், யாரை குறித்து அவர்கள் தவறாக சொன்னாலும் அவங்க நல்லவங்கன்னு காட்டி அவங்களோட சீர்பொருந்த பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க சரியில்லை, இவங்க மோசம்னு சொல்கிற ஆட்கள் யாராக இருக்கும் தெரியுமா? அவங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்களா தான் இருக்கும். ஏங்க யாருன்னே தெரியாதவனை கெட்டவனை என்னால் சொல்ல முடியுமாங்க? இங்கே இருக்கிற உங்களில் யாரோ ஒருத்தரை தான் நான் சொல்ல முடியும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு, தெரியுமா? ஏன்னா உங்களை தான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா இல்லையா? இப்போ கனகராஜனை என்ன சொல்லலாம் சரியில்லைன்னு யாரோ ஒருத்தரை சொல்ல முடியாது, சொல்லுது புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் இவங்க சரியில்லை கெட்டவங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்களை சொல்கிறாங்க. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கூட சேர்ந்து ஊங்கொட்டிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம யார்? ராஜ்யத்தின் புத்திரர்கள். சொல்லுங்க, நம்ம யார்? ராஜ்யத்தின் பிள்ளைகள். ராஜ்ய கலாச்சாரம் நமக்கு சொந்தம், தேவ ராஜ்யம் நம்ம நம்முடையது. ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணணும், அவங்க நெருக்கமானவங்களை தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு நெருக்கமானவங்களை, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை நம்மக்கிட்ட வந்து தப்பானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லணும், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டு சொல்லணும், இவ்வளவு நல்ல பழக்க வழக்கத்தோடு நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து உங்களோட இவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாங்களே, ஒரே ஒரு காரியத்தை தவறு செஞ்சதுக்காக அவங்கள கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க நல்லவங்கங்க, நல்லவங்களா பாருங்கன்னு சொல்லி, கெட்டவங்களா அவங்க நினைச்சிட்டு வந்தவங்களை நல்லவங்கன்னு சொல்லி அவங்க மனசை மாற்றி அவர்களோட சீர்பொருந்த பண்ணுவது தான் சாந்த குணம், சாந்த குணம், சாந்த குணம். ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அடுத்து 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வாய திறந்து தூங்காதவங்கெல்லாம் ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, தூங்குறவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. பத்தியா தூங்கிட்டு இருக்கீங்க, சரி, நல்லா கவனிங்க. அப்போ இங்கே ஒரு விஷயம், இந்த 1 பேதுரு 3 மேக்சிமம் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக அது சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் கற்ற புடவையினாலேயோ, நீங்கள் போடுகிற ஆடை ஆபரணங்கள்னாலேயோ, விலையுதர்ந்த நீங்கள் போடுற அந்த நகையினால், நீங்கள் விலையுயர்ந்த உடுத்துக்கிற கட்டுக்கிற அந்த புடவையினால் என்ன பண்ண முடியாது, அது உங்களுக்கு ஒரு பெரிய அலங்காரமே மேட்ரே கிடையாது. உங்களுக்கு உள்ளுக்குள் உங்கள் இருதயம் கடினமாக இருந்து நீங்கள் வெளியில் எவ்வளவு மேக்கப் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. அதுக்காக மேக்கப் பண்ண வேண்டாம் அவர் சொல்லலை, நீ சந்தோஷமாக இரு, அனுபவி, ஆனால் முதல்ல உன் இருதயத்தை கரெக்ட் பண்ணு அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதில் சாந்த குணத்தில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம். அழியாத அலங்காரத்துக்கு பேர் என்ன தான், என்னங்க? ஹலோ சொல்லுங்கள், அலங்காத அழியாத அலங்காரம் எது சொல்லுங்க? ஏங்க தலை சீவன கலையுதா, தலை சீவன கலையுதா? என்ன தான் ஜெல் போட்டு சீவனாலும் ஒரு டைமிங்க்கு மேலே அந்த ஜெல் பவர் குறைஞ்சோன்னா முடி கலையும். நல்லா கவனிங்க, நீங்கள் என்ன தான் எண்ணெயை வச்சு அப்பி வலித்து சீவினாலும் 2 நாள் ஆனாலும் அது என்ன பண்ணும், அது கலைஞ்சி தான் ஆகும். என்ன தான் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறது, பட்டி பேஸ்ட்டு டிங்கரிங்கெல்லாம் பார்த்து நல்ல முகத்தில் எல்லாம் சரி பண்ணி மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப்பு இத்தனை மணி நேரம் கழித்து கலைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அலங்காரம் வெளி அலங்காரம் ஒரு நாள் அது களைஞ்சிரும், ஆனால் இங்கே சொல்லுகிறதை கவனியுங்கள், அழியாத அலங்காரம் அது எதுன்னா சாந்தம். சாந்தத்துக்கு பேர் தான் என்னது, அழியாத அலங்காரம். இந்த அழியாத அலங்காரம் எங்கே இருக்குன்னா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்துக்குள்ளே உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது தெரியுமா?
இதை நான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். இருதயத்துக்குள்ளே நம்மக்கிட்ட நல்ல குணம் இருக்குது. என்னை வந்து பார்க்குறீங்க, என்னங்க என்னை வந்து பார்க்குறீங்க, என்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, அதான் எப்படி பேசுகிறீங்க, பணிவா, அடக்கமா, மரியாதையா பேசுகிறீங்களா இல்லையா? சோத்ரம் பிரதர், ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். ஒரு பணிவு இருக்கா இல்லையா? ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஒரு பக்தி இருக்கா இல்லையா? தேவனுடைய மனுஷனுங்கிற ஒரு பக்தி இருக்கா இல்லையா? பாருங்கள், உங்களுக்கும் எனக்கு ஏதாவது இரத்த சம்பந்தம் இருக்கா? இரத்த சம்பந்தம் இருக்கா சொல்லுங்கள், ஏதாவது இரத்த சம்பந்தம் இருக்கா? ஆனால் எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? வாங்க போங்கன்னு பேசுகிறீங்களா? கனப்படுத்துகிறீங்களா? அந்த மரியாதையோடு நடந்துக்கிறீங்களா? கனத்துக்குரிய பாத்திரமாக என்றீங்களா? யாராக வேணாலும் இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய தாயாக இருக்கட்டும், உங்களுடைய தகப்பனாக இருக்கட்டும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கட்டும், உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க? சின்ன படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன், என்ன வந்து சார், வாங்க சார், சார், குட் மார்னிங் சார், சார், சாருங்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை மட்டும் ஆடு மாடு மாதிரி வா போன்னு பேசுறியே, எங்கே போச்சு உன் குணம்? மூணாவது மனுஷனாகி என்கிட்ட உன் நல்ல குணம் வெளிப்படுது, உன் இருதயத்தில் மறைந்திருக்கு, அதை ஏன் உன் சொந்த வீட்டில் காட்ட மாட்டுற? என்ன நான் சரியாக கேட்குறேன்னா? சரியான கேள்வி தானே? ஆவியானவர் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ மூன்றாவது ஒரு காரியம், சாந்த குணம் என்பது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அது எதில் இருக்குன்னா பேச்சில் இருக்கு. எதில் இருக்கு? பேச்சில் இருக்கு. அந்த குணமாக பேசுறது எப்படிங்க சொல்லுவீங்கள? நல்ல குணமாக பேசுகிறாருங்க. பிரதர், உங்ககிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலான்னு தோணுது பிரதர். ஏன்? ஏன்னா குணமாக பேசுனா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்கலாம். ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல? ஏன் பேச முடியல? ஏன்னா மறைந்திருக்கிற குணத்தை விட்டுட்டு நாய் குணத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். பட்ட 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 பட்டன என்ன பண்ணுறோம்? கட்டுக்கு பொறிக்கிற மாதிரி பொறிக்கிறோம். அந்த இங்கே இருக்கும்போது அப்படியே எல்லாம் சிரித்த முகத்தால் நல்லா அழகாக தான் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி ஃபேஸ் என்னன்னு தெரியும். உங்கள் ஃபேமிலியில் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜ்யம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யம் ஆலயத்தில் மாத்திரமல்ல, ராஜ்யம் உன் வீடு தான் முதலாவது. உன் வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தில் தான் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது இருக்கிறது. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் ராஜ்ய கலாச்சாரத்தை குடும்பத்தில் ஆரம்பிச்சுருவீங்களா? ஏ, இனிமேல் லொடலொடலுடன் பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சுட்டு பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். கடுகு பொறிக்கிற மாதிரி பொறிக்கிறத நிப்பாட்டிக்கணும். என்ன தான் பண்ணணும்? உள்ளே மறைஞ்சிருக்கிற நல்ல குணம் இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துங்க. நல்ல குணத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் நல்ல குணம் நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே வெளியில் போய் கடையிலெலாம் வாங்க வேணாம், எங்கே தான் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தில் தான் எங்கே இருக்கு? ஒரு ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருக்கு. தயவு செய்து அதை வெளியில் கொடுங்க. வெளியில் சிங்கத்தை வெளியில் அனுப்பி விடுங்க. அந்த சிங்கத்தை கூண்டை விட்டு வெளியில் விடுங்க. நல்ல குணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு கெட்ட குணத்தை வெளியில் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. கெட்ட குணத்தை துரத்திட்டு நல்ல குணத்தை திறந்து விடுங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ மூணு காரியம் மறந்துடக்கூடாது. முதல் காரியம் என்ன? சாந்த குணம்னா சண்டையை அமர்த்துகிறவர்களாக இருக்கணும். சண்டையை அமர்த்துகிறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, யாரா ஒருவரை குறித்து தவறுதலாக தப்பானவங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசினவங்களாக வந்தாலும், இல்லை கெட்டவங்கன்னு சொல்லி பேச வந்தால், இல்லை அவங்க நல்லவங்கன்னு புரிய வச்சு அவங்களோட சீர்பொருந்த பண்ணுவது சாந்த குணம். ரெண்டாவது. மூணாவது, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருதயத்தில் அந்த மறைந்திருக்கிற குணம் இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்குது. எல்லார்ட்டையும் நீங்கள் எரிஞ்சு விழுவீங்களா? நீங்கள்
யாரோ ஒரு சிலர்கிட்ட சிரித்து பேசுவீங்கள்ல, யாரோ ஒரு சிலர்கிட்ட அன்பாக பேசுவீங்கள்ல, யாரோ ஒரு சிலர்கிட்ட கொஞ்சி பேசுவீங்கள்ல, அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. மனுஷன்கிட்ட சில பேர் பாருங்கள், மனுஷன்கிட்ட மிருக மாதிரி நடந்துக்குவாங்க, ஆனால் மிருகத்துக்கிட்ட மனுஷன் மாதிரி நடந்துக்குவாங்க, நல்ல குணத்தை வெளிப்படுத்துவாங்க. பூனைக்கிட்ட நாய்கிட்டையெல்லாம் பாருங்கள், நல்ல ஜாலியாக பழகுவாங்க, ஆனால் மனுஷங்கிட்ட இவன் நாய் மாதிரி நடந்துக்குவாங்க, அது தப்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், எல்லா மனுஷங்கிட்டையும் நம்ம மறைந்திருக்கிற குணம், அந்த நல்ல குணம் இருக்குல்ல, அந்த சிரித்து பேசிட்டு அன்பாக பேசிட்டு எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதை எல்லார்ட்டையும் காட்டணும். ஆமென்னு சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த சாந்த குணம் எப்படி அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லுது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அப்படின்னா என்ன, குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் இல்லை, முதலாவது உங்கள் குடும்பத்தில் நீடிய சாந்தமாக இருங்க, ரெண்டாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீடிய சாந்தமாக இருங்க, பிறகு எல்லா மனுஷங்கிட்டையும் நீடிய சாந்தமாக இருங்க, உங்ககிட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படியே மிக 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 பெருகிக்கிட்டே இருக்கும், சமாதானம் பெருகிக்கிட்டே இருக்கும், புத்தி பெருகிக்கிட்டே இருக்கும், வேறு லெவலில் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் சொல்கிறல, கலாச்சாரத்தை சரியாக கை கொண்டா நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த பலகணிகளின் கதவு திறக்கப்பட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும், கூரையை பிச்சுக்கிட்டு. உண்மையை சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இங்கே என்ன சொல்கிறதுனா, ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்கிறதுல சாந்தமாக சொல்லணும். ஏன்னா அந்த ஒழுங்காக இருக்கிற ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்கிறத பாருங்களேன், எப்போவுமே ரொம்ப அதிகாரத்தில் புத்தி சொல்லுவோம், உண்மை தானே? ஒழுங்கில்லாதவனுக்கு எப்படி புத்தி சொல்லுவோம், அதிகாரத்தில் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது, சாந்தமாக சொல்லணும். திடனற்றவர்களை தேற்றுங்க, திடனற்றவர்கள் தவறு செஞ்சு விழுந்து போன மனநிலை அப்படியே செத்து போயிடலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தான் பேசணும், சாந்தமாக பேசி தேற்றணும். அடுத்து பலவீனரை, வியாதிப்பட்டவர்களை என்ன பண்ணணும், வார்த்தைகளால் தாங்கணும். இதுதான் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருப்பது. அப்போ சாந்த குணம் யார் இடத்துல இருக்கணும், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருக்கணும். சரி, அடுத்தது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து உங்கள் சாந்த குணம் யாருக்கா தெரியணுமா சொல்லுங்க, உங்கள் சாந்த குணம் யாருக்கா தெரியணுமா, உங்கள் சாந்த குணம் வெளியில் தெரியணுமா தெரியக்கூடாதா, தெரியணுமா தெரியக்கூடாதா, தெரியணுமா தெரியக்கூடாதா? ஏ ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய இயல்பு எப்படி தெரியுமா இருக்குது, நான் உதவி செஞ்சால் வெளியில் தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நீ தர்மம் செய்கிறதா இருந்தால் என்ன பண்ண, வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா, சில விஷயங்கள் தெரியக்கூடாது, சில விஷயம் தெரிந்தே ஆகணும். படிக்கிறேன் கவனிங்க, பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் சாந்த குணம் யாருக்கெல்லாம் தெரியணும், ஆமாம், ஏன்னா அதுதான் என்ன பண்ணியிருக்கு, சாந்த குணம் எங்கே இருக்கு, இருதயத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு, இருதயத்தில் அதை வெளியில் கொண்டு வாங்க. உங்கள் சாந்த குணம் முதல்ல உங்களை கட்டின கணவனுக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் உங்களை கட்டின மனைவிக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் நீங்கள் வேலை செய்கிற உங்கள் முதலாளிக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் உங்கள்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியட்டும், உங்கள் சாந்த குணம் உங்கள் உறவினர்களுக்கு தெரியட்டும். ஆமேன் சொல்கிறவங்க ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. சத்தம் பத்தல, வெரி குட். அப்போ உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் சாந்தமானவர்கள் என்று சொல்லி, ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் உங்கள் சாந்த குணம் வெளியில் தெரிகிற மாதிரி நடந்துக்கங்க. ஏ என்னங்க, ஆமாம், செயின் வெளியில் தெரிகிற மாதிரி நடக்கிறது மேட்ரு இல்லை, ஏ சாந்த குணம் வெளியில் தெரிகிற மாதிரி நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்காக செயின் போடுறது நான் தமிழில் தன் சந்தோஷமாக போட்டுங்க, ஹீரோ மாதிரி இருங்க, சும்மா ராஜா மாதிரி போட்டுக்கங்க, எதை வேணாலும் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் சாந்த குணம் வெளியில் வெளியில் தெரியட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நான் உபதேசம் பண்ணுறத பாருங்கள், இப்போ என் உபதேசம் கூட உங்ககிட்ட கரடு முரடாக இருக்காது பாருங்கள்.
ஏன் தெரியுமா? ஏன்னா வசனம் அதுதான் சொல்கிறது. ஏன்னா ஒழுங்கில்லாதவனுக்கும் திடனற்றவனுக்கும் பலவீனருக்குமே சாந்தமாக பேசணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட போய் நான் டாய் டூயின் அவ்வளோதான், ஆண்டவர் உன அழிச்சிருவார், ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார், உன்னை காலி பண்ணிடுவார், நரகத்துக்கு போயிடுவேன் இப்படி எல்லாம் பேசுனேன்னா உங்கள் மனசுக்குள்ளே போகும் நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை போகாது, பயம்தான் வரும். சத்தியத்தை கேட்கும் பொழுது பக்தி வர வேண்டுமே ஒழிய சத்தியத்தை கேட்கும் பொழுது பயம் வரக்கூடாது. சத்தியத்தை கேட்கும் பொழுது பக்தி தான் வரணும், சத்தியத்தை கேட்டு பயம் மட்டும் வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுது, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நான் சாந்தத்தோடு உபதேசம் பண்ணனா பிசாசு பிடிச்சிருந்தா கூட கிளியர் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே சொல்லுது பாருங்கள், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டு பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒருவர்கள், அதாவது இந்த மயக்கம் தெரியுமா, மயக்கம் விபச்சாரம் செய்கிறவர் ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க, அது விபச்சார மயக்கம். அடுத்து இந்த குடிவெறியில் மாட்டிக்குவாங்க தெரியுமா, குடிக்க அடிமை ஆகிட்டாங்க, அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து காப்பாற்றுறது கஷ்டம், இது ஒரு மயக்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படி பலவிதமான மயக்கம் இருக்கா இல்லையா, பிசாசுக்கு சொந்தமான மயக்கம் நிறைய இருக்குது. இப்போ இந்த மயக்கத்துலேருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னா நீ மட்டும் குடிய விடலை, நீ நரகத்துக்கு போயிடுவேன், நீ மட்டும் விபச்சாரத்தை விடலை, புழு புழுத்து செத்துருவேன், எப்படியெல்லாம் பேசுனா திருந்த மாட்டாங்க, மயக்கமும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆமீன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். மயக்கம் தெரியாதுங்க, பிசாசு போகாது, 3 மாதம் குடிக்க மாட்டான், மறுபடியும் குடிப்பான், 3 மாதம் அந்த அம்மா செய்கிற அந்த பாவத்தை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விபச்சாரத்தை விட்டுருப்பாங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. காரணம் என்ன? உபதேசம் சரியில்லாத இடத்தில் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்வார்கள். உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் கவனியுங்கள், உபதேசம் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எப்படி உபதேசம் பண்ணணும், எப்படி உபதேசம் பண்ணணும்? அதனால தான் நான் உங்களை மிரட்டுறதில்லை, புரியுதுங்களா? நீங்கள் ஏற்கனவே நல்லவங்களாக இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தா கூட இந்த பிரசங்கத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாந்தத்தோடு பேசுகிற இந்த வார்த்தை உங்களை அந்த பாபத்திலிருந்து மீட்டெடுக்கணும் எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா சத்தியம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறதுனால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதுனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே எப்பேற்பட்ட ஒழுங்கின்மையாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கியே தீரும். எப்பேற்பட்ட மயக்கமா இருந்தாலும் தெளிஞ்சிருவீங்க, எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க எப்பேற்பட்ட மயக்கமா இருந்தாலும் தெளிஞ்சிருவாங்கன்னு. இந்த சத்தத்தை கேட்கிற, சாந்தத்தோடு உபதேசிக்கிற இந்த உபதேசத்தை கேட்கிற எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. தகப்பனின் சத்தம், இப்போ அந்த தலைப்பில் தான் டெய்லியும் போட்டுட்ருக்கேன், உன் தகப்பன், உங்கள் தகப்பனின் சத்தம்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன், டெய்லியும் அந்த தலைப்பு போட்டிருக்கேன், உங்கள் தகப்பனின் சத்தம்னு சொல்லி. ஏன்னா தகப்பன் சாந்தமாக தான் பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். எவ்வளோ சாட்சிங்கிறீங்க, அவ்வளோ சாட்சிகள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த டெய்லியும் போடுகிற இந்த சத்திய வார்த்தை நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது, புதுசு புதுசாக கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நம்மளோட தொடர்பு கொள்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், நான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி நம்மளால் எழும்ப முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் மூலியமாக ஆண்டவர் பேசுகிறத கேட்டு நான் எழும்ப ஆரம்பிச்சிட்டேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், வேதவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தகப்பன் எப்பொழுதுமே விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கட்டுகிறவனாகத்தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நான் ஏன் சாந்தமாக உபதேசம் பண்ணுறேன்னு இப்போ புரியுதா? நிறைய பேர் கூட சில பேருக்குள்ள கேள்வி இருந்திருக்கும், நம்ம பாஸ்டர் திட்டவே மாட்டுறாரே,
நம்ம பாஸ்டர் கடுமையாக சொல்லி பேசவே மாட்டாரு, ஜாலியாகவே கொண்டு போகிறாரு, சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் சிரிக்க வச்சு உங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் சத்தியத்தின் பாதையில் கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பாவ மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனையே சாந்தமுள்ள உபதேசம்தான் அந்த மயக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா நான் ஏன் உங்ககிட்ட கோபமாக பேசணும்? நான் ஏன் உங்ககிட்ட போய் கடிந்து கொள்ளணும்? நான் கடிந்து கொள்கிறத கூட சாந்தமாக தான் சொல்லுவேன், வேணா சாமி அதை செய்யாதம்மா, அது உன் உடம்புக்கு பிரச்சனை உண்டாக்கிறோம், தயவு செய்து செய்யாத. வேலை முடிஞ்சா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டியா நீனே, எத்தனை தடவை சொல்கிறது அப்படி சொன்னால் கேட்பீங்க? கேட்க மாட்டீங்க. ஆமைன்னு சொல்லுங்களேன், ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ உபதேசத்தை சாந்தமாக உபதேசிக்கணும், அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய நீங்கள் எப்படி கேட்கணும்? அதுக்கு வசனம் இருக்குது, யாக்கோபு 1:21 பாருங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். ஆவியில் எளிமையாக இருங்க, துயரப்படுறதுனா யாரு, சாந்தமாக இருங்க. சில பேரால் இதை ஏற்றுக்க முடியாது பார்த்துக்கோங்க, சில பேரால் ஏற்றுக்க முடியாது. இவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார், அவரால் இருக்க முடியுமா, நம்மளால் இருக்க முடியுமான்னு நம்மளே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் சாந்தத்தோடு எந்த ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே மாற்றங்கள் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க வாழ்க்கை தரம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர்கள் வாழ்க்கை உயர்வுக்கு நேராக போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை இல்லாத, ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை எதுக்கு தான் இருக்கு? வசனத்தை சாந்தமா கேட்கிறவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களே. கேக்குறீங்களா? இருக்கிறீங்களா? கேக்குறீங்களா? யாரெல்லாம் டெய்லி கேக்குறீங்க? டெய்லி கேக்குறீங்களா? டெய்லி சத்தியத்தை கேக்குறீங்களா? வசனத்தை கேக்குறீங்களா? சாந்தமா கேக்குறீங்களா? இல்ல வேண்டாம் வெறுப்பா கேக்குறீங்களா? இல்லை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்கும்போது அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்களா? அந்த வசனத்தை ஒன்று விடாமல் அப்படியே ஆண்டவர் எனக்காக பேசியிருக்காருன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் சாந்தத்தோட சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அதுதான் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த அரைக்குறையாக கேட்டுட்டு போகிறது, ஒரு 2 நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் கேட்டுக்கலாம், அதை அப்படியே மறந்துடுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. என்னை தேடி, என் வீடு தேடி, என் செல்ஃபோன் தேடி எனக்கு ஒரு சத்தியம் வருது, அதை நான் என்ன பண்ணுறேன், ஆவலோடு நான் கேட்குறேன். கடைசி ஆமென் சொல்லி முடிச்சு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ ஆல் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கேட்குறவங்களா இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாந்தத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள்னு நான் உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அது. ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நான் சாந்தமாய் வசனத்தை உபதேசம் பண்ணுறேன், நீங்கள் சாந்தமாய் வசனத்தை கேட்டு அதை கை கொள்ள வேண்டும். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அவ்வளோதான், முடிக்க போகிறேன். கடைசியாக இப்போ இந்த சாந்த குணம் எங்கே இருக்குது அதையும் பார்த்துடணும். கையோட இந்த சாந்த குணம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். யாக்கோபு 3:17 சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயவற்றதாயும் இருக்கிறது. இந்த சாந்த குணம் எங்கிருந்து வருகிறது என்றால் பரத்திலிருந்து வருகிறது, அதாவது ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அதனால தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்று சொல்லி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். புரியுதா? இப்போ நான் என் ராஜ்யத்தின் கலாச்சாரம்னு சொல்கிறேன்னு புரியுதா? இந்த சாந்த குணம் எங்கே இருக்குது? இந்த சாந்த குணம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து நம்ம இருதயத்துக்குள்ளே வருது? எங்கேருந்து இருதயத்தில் வருது? பரத்திலிருந்து, ராஜ்யத்திலிருந்து நம்ம இருதயத்துக்குள்ளே அது வருது. சரி, இந்த சாந்த குணம் யாரிடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு 2 வசனம் சொல்லணும்னா சங்கீதம் 103:8, சங்கீதம் 145:8 சொல்லுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாந்த குணம் ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு நம் இருதயத்துக்குள் வருகிறது. இந்த சாந்த குணம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. யார்கிட்டேருந்து வருது? யார்கிட்டேருந்து வருது? சரி, கடைசியாக ஃபைனலாக இந்த சாந்த குணத்தை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? பிரதர்,
நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது? ரொம்ப கடினமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, தம்பி உன்னால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்க, நான் உன் கூட இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கிளாக நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. என்னால் முடியாது, இந்த 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 வார்த்தை நீங்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க தெரியுமா? என்னாலலாம் முடியாதுங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டங்க, நான் ரொம்ப மோசங்க அப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, அதுதான் தப்பு. நீங்கள் தனியாள் கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் தனியாள் கிடையாது. சொல்லுங்கள், நானும் கிறிஸ்துவம் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லுங்கள், நல்ல வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்கள், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். சொல்லுங்க, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். சரி, இப்போ இதை கற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. மத்தேயு 11:29 சொல்லுது, நான் நல்லா கவனிச்சுக்கங்க, இயேசு சொல்கிறாரு, இயேசுக்கு சொல், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னங்க? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே பாருங்க, அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவரே சாந்த சொரூபியா இருக்காருங்க, சாந்தமே இயேசுதான். அவர் சொல்றாரு, என்கிட்ட கத்துக்கப்பான்னு சொல்றாரு. என்னங்க என்னங்க, யார்கிட்ட கத்துக்க சொல்றாரு? யார்கிட்ட கத்துக்க சொல்றாரு? கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட, நண்பன்கிட்ட, எந்த நபர்கிட்ட நீ கற்றுக்க வேணாம், என்கிட்ட கற்றுக்க. சூப்பராக கற்றுத்தரேன், சூப்பராக சொல்லித்தரேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டாரா இல்லையா? இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டாரா இல்லையா? சாந்தமாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருச்சா? சாந்தமாக இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஓகே, வெரி குட், சூப்பர். அப்போ சாந்த குணத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அவரை இவ்வளவு நேர்த்தியாய் தான் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? செம்ம கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா? எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் சாந்தமாக இருக்கிறதுனா என்ன? எப்படி இப்படி சாந்தமாக இருந்தால் பூமி நமக்கு சொந்தமாகவும் ஆகாதா? ஆகுமாகாதா? நமக்கு எதிரியே இருக்க மாட்டான். பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும், சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும், உயர்வு வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நான் கைக்கொள்கிறதுன்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நான் கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகிருச்சு எல்லாமே. உங்கள் வாழ்க்கையிலையும் ஸ்டார்ட் ஆகும், ஆகியே தீரும். ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளுக்கும் நேராக ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். ஆமென் சொல்லுங்களேன், ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அதனால் ஒவ்வொரு ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பிரசங்கம் பண்ண பொழுதும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற காரியம், நீங்கள் தனி ஆளாக நினச்சி இதை கைகொள்ளு நினச்சிங்கன்னா முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு அவரோட உறவில் நீங்கள் மதத்தில் இதை கைகொள்ளணும்னா ரொம்ப கஷ்டம், உறவில் கைகொள்றதுனா ரொம்ப இஷ்டமாக இஷ்டப்பட்டு கைகொள்வீங்க நீங்கள். ஆமென்னு சொல்லுங்களேன். நீங்க மத ரீதியா, பாரம்பரிய ரீதியா, மனுஷிகமா இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கைகொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க உறவுல, நானும் என் தகப்பனும் நானும் என் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம் அப்படி என்கிற உறவுல நீங்க கைகொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப இஷ்டமா இருக்கும். நிச்சயமா கைகொள்ளுவீங்க, நிச்சயமா சூப்பரா கைகொள்ளுவீங்க. அப்படியே ஜோம் பண்ணுங்க, பார்க்கல, அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஓ லஹதரதி கரபௌதரதி கரபா, பரிசுத்த ஆவியானவரே. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொடுக்குறேன், முதலாவது எழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உங்களை அப்படியே அர்ப்பணிச்சிருங்க, விட்டு கொடுத்துருங்க. ஆவியானவரே, என்னை விட்டு கொடுக்கிறப்பா, ராஜ்யத்தின் கலாச்சாரமாகிய இந்த சாந்த குணம் என்னிடத்துல நிரம்பி வழியணும், ஓவர்ஃப்ளோ ஆகணும். நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க, இந்த நாள் என்னை ஆளுகை செய்யுங்க, சாந்த குணத்தினால் நிரப்புங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே
நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம்